மாணவர்களிடம் படிக்கும் ஆர்வத்தை தூண்டுவது எப்படி? எப்படித்தான் படிக்க சொல்லித் தருவது? ஒரு இடத்தில் உட்கார மாட்டேங்கிறாங்களே என்று யோசிக்கிறீங்களா? அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்போம். எப்படி சிந்தித்தால் எப்படி வெற்றி கிட்டும் என்பதை சரியாக யார் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அவர்களே புத்திசாலிகள், மிகுந்த அறிவு படைத்தவர்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பாகவும் படு சுட்டிதனமாகவும் இருப்பார்கள். ஆனால் படி என்று சொல்லிவிட்டால் போதும், நிற்காமல் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்று விடுவார்கள். ஒரு சில குழந்தைகள் படிப்பில் தானாகவே அதிக கவனமும் ஆர்வமும் கொண்டு முழு ஈடுபாட்டுடன் படிப்பார்கள். படிப்பில் ஆர்வம் காட்டும் குழந்தைகளை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் என்பது நல்ல படிப்பில் தான் அமைய முடியும். அந்த படிப்பினை கொடுக்க வேண்டியவர்கள் நாம் தான். குழந்தைகளை படிக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. குழந்தைகள் படிப்பதையோ எழுதுவதையோ செய்யும் போது சரியாக செய்கிறார்களா என்பதை கண்காணித்து சரியாக செய்தால் வாவ், சூப்பர் என்று பாராட்ட வேண்டும். குழந்தைகளின் நினைவு திறன் அதிகரிக்க பாடலையோ கதைகளையோ திரும்ப திரும்ப கூறும்படி செய்ய வேண்டும். சுறுசுறுப்பான அறிவாற்றல் இருந்தும் படிப்பில் ஆர்வம் செலுத்த முன்வராத குழந்தைகளை நாம் என்ன செய்யலாம் என்றால், படி படி என்று கூறாமல் முதலில் அவர்களுக்கு படிப்பதினால் எதிர்காலத்தில் என்ன பயன் என்பதை புரிய வைக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கல்வியினால் என்னென்ன நன்மைகள் என்பதை நாசுக்காக சிறு வயதிலேயே உணவோடு சேர்த்து புகட்ட வேண்டும். இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் தனித்தனி திறமைகள் உள்ளது. ஒருவரை இன்னொருவருடன் ஒப்பிடவே கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை புரிய வைத்து பிள்ளைகளுக்கு போதிய சுதந்திரங்கள் கொடுக்கும் போது அவர்களின் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். இப்படி உற்சாகப்படுத்தி ஊக்கமளிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்க சொல்லி நாம் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நம் பிள்ளைகளின் தகுதியையும் திறனையும் அறிந்து அதற்கேற்றவாறு தன் பிள்ளைகளை உருவாக்குவதே ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும். நன்றி.